ஹாய் கைஸ், நான் தான் உங்க எடிட்டர் மதன். லாஸ்ட் வீடியோல நம்ம கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட மொபைலில் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ண உடனே 16:9 ரேஷியோ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எடிட்டிங் இருக்கும், அதில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட் டியூரேஷனாக ஃபோட்டோ கிளிப்னு ஃபஸ்ட்டு இருக்கும், அதை ஒரு 3 செகண்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று எடுத்து வச்சிடலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோக்கு தேவையான எல்லாமே ஒரு ஜிப் ஃபைலில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ஜிப் ஃபைல் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஜிப் ஃபைலோட பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் அந்த ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ பிளாக் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று எடுத்து வச்சோடனே லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயரில் இருக்க மீடியா போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த ஜிப் ஃபைலில் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்கல் வீடியோ இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதையும் எடுத்து வச்சிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதில் விஷ் யூ ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கும். ஸோ இந்த ஹாப்பி பர்த்டே முடியக்கூடிய இடத்துல நம்ம கட் பண்ணிக்கணும். ஹாப்பி பர்த்டேன்னு முடியக்கூடிய இடத்துல கட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு தேவையான ஃபோட்டோ எல்லாத்தையும் உள்ள இம்போர்ட் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தேவையான எல்லா ஃபோட்டோஸையுமே உள்ள இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த எல்லா ஃபோட்டோஸ்க்கு நடுவில் நம்ம டிரான்சிஷன் அப்ளை பண்ண போறோம். ஸோ அதுக்கு ப்ரஷ் லேப்ஸ் அப்படிங்கிற டிரான்சிஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த டிரான்சிஷன் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இருக்காது, இது உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, டிரான்சிஷன் எஃபெக்ட்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கெட் மோர்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா ஃபோட்டோஸ்க்கு நடுவிலையுமே இந்த டிரான்சிஷனை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா ஃபோட்டோஸ்க்கு நடுவிலையுமே டிரான்சிஷன் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம டிரான்சிஷன் அப்ளை பண்ணியாச்சு, அதே மாதிரி தேவையில்லாத ஃபோட்டோஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிளாக் கலர் பேக்ரவுண்டுக்கும் நம்ம ஃபோட்டோக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிரான்சிஷன் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு கட் பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் லேயரில் இருக்கக்கூடிய அந்த பர்த்டே ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கக்கூடிய அந்த வீடியோவை கட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம இதோட பிளெண்டிங் மோடை மாற்றணும். பிளெண்டிங் மோடம் எப்படி மாற்றுறதுன்னா, அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் பிளெண்டிங் இருக்கும், அதில் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரெண்டாவது நம்ம கட் பண்ண வீடியோவையும் அதே மாதிரி பிளெண்டிங் மோடை மாற்றி வச்சுக்கோங்க. இதோட சைஸையுமே கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஜிப் ஃபைலில் ஷேடோ பிஎன்ஜின்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து மூணாவது லேயரில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷேடோ பிஎன்ஜி எடுத்து வச்சாச்சு. இதை உங்களுக்கு தேவையான அளவு பெருசாக்கிட்டு அப்படியே கீழே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த லிரிக்கல் வீடியோவையும் நம்ம ஷேடோ எங்கே வச்சுருக்கோமோ அதே இடத்துல ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஷேடோக்கு பின்னாடி இருக்கும், இதை நம்ம முன்னாடி கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. அதில் பிரிங் டூ ஃப்ரெண்ட்னு இருக்கும், ஸோ அதை கொடுத்தீங்கன்னா அந்த லிரிக்கல் வீடியோ ஃப்ரெண்டில் வந்துடும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பார்ட்டிகல்ஸ் வீடியோ ஒன்று உங்களுக்கு அந்த ஜிப் ஃபைலில் இருக்கும், அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பிளெண்டிங் மோடையும் ஸ்க்ரீனுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த ஜிப் ஃபைலே கடைசியாக இன்னொரு வீடியோ இருக்கும், அதை எடுத்து லேயரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிட்டு அதோட பிளெண்டிங் மோடையும் ஸ்க்ரீனுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ நம்மளோட வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, அந்த டாட் பார்ட்டிகளில் ஒரு மியூசிக் இருக்கும், அந்த மியூசிக்கை மியூட் பண்ணணும், அதை மியூட் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம ஆட் பண்ண அந்த லைட்னிங் வீடியோலையும் ஒரு மியூசிக் இருக்கும், அதையும் மியூட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டில் தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக வச்சாச்சு. இப்போ இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு ஃபைனல் அவுட்புட் பார்த்துடலாம். We'll be right back.
ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனல் அவுட்புட் பார்த்தலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம சேனல் நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூட இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.